आपने बुला दिया माइक ऑन हो गया। We have so many projects going on. How much? The money provided. वाइपलित मध्यार्ग्रिया सभानायकर अवरगलक्के वनकम सर। Sir, I will. वाय्य तलमिकोल एन्ड्र महाकवि सुब्रमणि भारतियार अवरगलिन कविदे वरियल केर्प। Thank you. उलगिर्के गुरुवाह नमद भारतते उरुवाकी कुंडुवरुम भारत प्रदमर नरेंद्र मोदीजी अवरगलिन तलमिलान मध्यारसिन बजट जनजाका बजट एन्डनर आमाम इदे मक्कल बजट। उलायंगिलम तमिलिन पेरमिगले एडुत्तुरक्यम भारत प्रदमर नरेंद्र मोदीजी अवरगलि पोलवे बजट ताकुदलिन बोधु अव्वै मोलियिल आतिचुडियुम देवपुलवरिन तिरुकुरलिन मेर्कोल काटी उरैयाट्रि तमिलुक्कु पेरमि सेर्त मध्य निधियमैच्चर तिरुमति निर्मला सीतारामन अवरगलुक्कुम इणैयमैच्चर मर्यादैक्குரிய அனுராக் தாக்கூர் அவர்களுக்கும் தமிழக அரசின் சார்பாக தமிழக மக்களின் சார்பாகவும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட் தாக்குதலின் போது குமரி கண்டத்தின் தமிழையும் காஷ்மீரின் கவிதையையும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் மேற்கோள் காட்டியது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே திட்டம் என்ற தேச நலக் கொள்கைகளை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் முதல் முதுகெலும்பான விவசாயத்தையும் விவசாயிகளின் வாழ்வையும் மேம்படுத்தும் வகையில் 2022க்குள் இந்திய விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜெய் கிசான் ஜெய் ஜவான் என்ற தேசிய முழக்கத்தை செயல்வடிவில் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசால் மட்டுமே இது சாத்தியமாகி இருக்கிறது. தமிழகத்தின் தாமிரபரணி ஆற்றில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் அகலாய்வு உலகறியும் வகையில் முந்தைய வரலாறுகளை மீட்டெடுக்கும் வகையிலும் அங்கே உலகத்தரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளதை தமிழக அரசின் பிரதிநிதியாக நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இதில் மதுரை கீழடியையும் இணைக்க வேண்டும் என்று அரசை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மத்திய அரசின் தனிநபர் வருமான வரிகளில் செயல்பட்டிருக்கும் மாற்றங்கள் நடுத்தர மக்கள் பயனடைவார்கள். கல்வித்துறைக்கு 99,300 கோடி ரூபாய் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வசதிக்காக ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டிருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் என்பதில் ஐயமில்லை. 100 மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக திட்டமும் உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்பது 100% பாராட்டுக்குரியது. கிருஷி உடான் மற்றும் கிசான் ரயில் சேவை என்பதெல்லாம் விவசாயிகளின் வாழ்வில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ஆக நாடு விடுதலை பெற்ற பிறகும் பல்வேறு வகையில் அடிமைப்பட்டு கிடந்த பாரத தேசத்தை மீட்டெடுத்த பெருமை சுதந்திர இந்தியாவில் பிறந்து பிரதமரானவர் என்ற பெருமைக்குரிய நமது மோடிஜி அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களையுமே சாரும். நல்லவைகளை வரவேற்று பேசும் வேளையிலே அல்லவைகள் அங்கங்கே ஆர்ப்பரிக்கவே செய்யும். கண்களை கட்டிக்கொண்டு கல்யாணையை தடவி கையால் தடவி பார்த்தவர்களால் உண்மையான உருவத்தை ஒருபோதும் சொல்ல முடியாது. கச்சத்தீவினை தாராய் வார்த்து தமிழக மீனவர்களின் உயிருக்கும் உடமைக்கும் தீங்கிழைத்தவர்கள் ஆட்சியில் சாதி மத கலவரம் குண்டுவெடிப்பு என நாடே சீர்குலைந்து இருந்தது. 1998 கோவை தொடர் குண்டுவெடிப்பு 2008 மும்பை தாஜ் ஹோட்டலில் தாக்குதல் வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தேச நலனுக்கு எதிராக போராட்டக்காரர்களையும் தேசிய கொடியை பிடிக்க வைத்தது மத்திய பாரதிய ஜனதா அரசு தலைமையிலான அரசு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். 2009 ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு தமிழர்களை காப்பதற்காக உண்ணாவிரதம் என்ற நாடகம் ஆடியவர்களை நமது தமிழக மக்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டதால் தான் 2011 இன்னைக்கு 10 ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு இந்த ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழகத்தில் நமது மத்திய அரசின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தனி ஒருவனாக நான் இருப்பதை சிலர் விமர்சிக்கிறார்கள். தர்மம் வெல்வதற்கு தேவை எண்ணிக்கை அல்ல நம்பிக்கை. ஸ்ரீமத் பகவத்கீதை உருவாக காரணமான குருச்சேத்திர போரில் பாண்டவர்களை விட கௌரவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஆனால் வெற்றி தர்மத்தின் பக்கம் நின்ற பாண்டவர்களுக்கே. அதே போல நானும் தர்மத்தின் பக்கம் நிற்கின்றேன். இங்கே கிருஷ்ணரும் இருக்கின்றார் அர்ஜுனனும் இருக்கின்றார் என்பதை அனைவரும் அறிவார்கள். தேச நலனுக்காக நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக எதிர்த்து வருகிறார்கள். அஹிம்சை எனும் உண்மை பயிரை அன்பினால் வளர்த்த தேசப்பிதா காந்தியின் இந்திய மண்ணில் வன்முறையை வளர்க்கவும் தூண்டவும் செயல்படுத்துவதுமான ஜனநாயக விரோத போக்கினை வளர்க்கும் விதத்திலே எதிர்க்கட்சியினர்கள் இன்று பேசுகிறார்கள் செயல்பட்டு வருகிறார்கள். உலக நாடுகளில் வரிசையில் உயர்வான முன்னேற்றம் பெற்ற ஒரே நாடு பாரதம் எனும் உன்னத நிலையை உருவாக்கும் லட்சியத்தை
இன்னைக்கு முன்னெடுத்து செல்லும் பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி அவர்களான மக்களுக்கான அரசு, இது மக்களுக்கான பட்ஜெட். இந்த இந்த பட்ஜெட் என்பது இன்னைக்கு இந்தியாவை உலக அரங்கில் வல்லரசாக உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கற்றும் கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பட்ஜெட்டை நான் மனதார வர